ஜே சுவாமிநாதன், மாநில செயலாளர் இன்னும் நம்ம கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்டன் தாலுக்காவில் கொக்கரசுப்பேட்டை ஆத்தூருங்கிற பகுதியில் பழனிச்சாமிங்கிற பூஜாரி ஒரு கோயில் வச்சு அங்கே நடத்திட்டு இருந்தார். அந்த ஆற்று புறம்போக்கில் அந்த கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுடைய சிலைகள், சாமி சிலை, சூளம், அந்த குட்டா இதெல்லாம் பிரித்து அந்த வட்டாட்சியர் வந்து முறைகேடாக நடந்துருக்காரு. அது சம்மந்தம் வழக்கு இந்த கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அந்த விசாரணைக்காக வந்திருந்தாங்க. வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து தமிழகம் பொது விடுமுறை கோரிக்கை இன்னும் சார்பாக வைத்திருக்கிறோம். அண்டை மாநிலங்களான தெலுங்கானா, ஆந்திராவில் கூட, மற்றும் மகாராஷ்டிரா, உத்தராஞ்சல், உத்தரகாண்ட் மற்றும் மிசோராம் போன்ற மாநிலங்கள் கூட சிவராத்திரிக்கு விடுமுறை விடப்படுகிறது. தமிழகத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று பள்ளி கல்லூரிகள் மட்டுமல்லாமல் அரசு அலுவலர்களுக்கும் பொது விடுமுறை வழங்க வேண்டும் என்று இன்னொரு சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுவதற்காக இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் என்ற பெயரில் தமிழகத்திலே ஒரு கலாச்சார சீரழிவு நடைபெற்று வருகிறது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய திருமணமான ஒரு மகள் தன்னுடைய காமத்தினுடைய தேவைகளுக்காக ஒரு ஆணை காதலிக்கிறார். அதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து அதை கண்டிக்கிறார். அப்போ வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், வாலண்டைன் பேர், அவர் அவர்களுடைய தகாத உறவுக்கு சர்ச்சில் இடம் கொடுக்குறார். இதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார். அவருக்கு மரண தண்டனை அந்த கள்ளக்காதலுக்கு துணை போன, அந்த கலாச்சார சீரழிவுக்கு துணை போன அந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாள் தான் அந்த பிப்ரவரி 14. அதுதான் அந்த பாதிரியாருடைய பெயரில் வாலண்டைன் டே என்று கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே பண்பாடு கலாச்சாரத்திலே கற்பு நெறியிலே கற்பு கரிசி கண்ணகி பிறந்த தமிழகத்திலே இன்றைக்கு கடந்த சில வருடங்களாக காதல் தினம் என்ற பெயரில் மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவை அரங்கேற்றி வருகிறார்கள். தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்துக்களோ, இந்து மக்கள் கட்சியோ, இந்து தர்மமோ, கலாச்சாரமோ காதலுக்கு எதிரானதல்ல. உலகத்து உலக பொதுமையான திருக்குறளை தந்த வள்ளுவர் கூட காமத்துப்பால் இன்பத்துப்பால் என்ற பெயர் வந்த அதிகாரத்திற்கு மிகப்பெரிய விஷயங்களை, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். குடும்ப விஷயங்களை அகநானூறு போல தெளிவாக சொன்னது இலக்கியம் எதிலையுமே கிடையாது. நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள்லாம் காதலையும் இல்லறத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அதில் எந்த விரசமோ ஆபாசமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்ம உயரிய நிலையான நம்ம ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நம்முடைய உயர்ந்த நிலை, தாய் தந்தை உறவுகள், கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை, இதையெல்லாம் சீரழிக்க வேண்டும் என்பதற்காக பன்னாட்டு நிறுவனங்களும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் பணத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு சில மீடியாக்களும் இன்றைக்கு இந்த காதல் தினத்தை ஊக்குவித்து வருகின்றன. தமிழகத்திலே கடற்கரைகள், பூங்காக்கள் போன்ற இடங்களிலே அன்றைக்கு மோசமான ஒரு செயல்பாடுகள் அரங்கேறுகின்றன. தமிழக அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். தனியார் பண்பொழி வானொலிகள், இந்த எஃப்எம் ரேடியோலாம் அன்றைக்கி யாராவது சார் முகமும் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும். தனியார் விடுதிகள், லாட்ஜுகள், ஹோட்டல்களிலே காதல் தினம் என்ற பெயரில் அதை கொண்டாடுவதற்காக முதலில் வரக்கூடிய ஜோடிகளுக்கு மது இலவசமாக தரப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது மோசமான கலாச்சாரத்தை தமிழகத்திலே, இந்தியாவிலே உருவாக்குறது. இது கண்டிக்கப்பட வேண்டியது. தமிழக அரசு இந்த விஷயத்திலே உடனடியாக தலையிட்டு வீரமும் காதலும் தமிழ் மண்ணிலே போற்றி பாதுகாத்து வளர்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு எதிரானவர்கள் யாரும் தமிழகத்திலே கிடையாது. இருந்த போதிலும் காதலர் தினம் என்ற பெயரிலே ஒரு கொச்சையான மோசமான காம களியாட்டங்களுக்கு தமிழகத்திலே இடமளிக்கக்கூடாது. காதலர் தினம் கொண்டாட்டங்களுக்கு தமிழக அரசு, தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு தடை விதிக்க வேண்டும் என்று இந்து மொழி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்.